வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாமே ஒரு கிளீனிங் ரொட்டீன் தாங்க போட்டிருக்கேன். ஏன்னாக்கா கடந்த 3 மாதமாக வந்து என்னோடய ஃபுல் ரொட்டீனுமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எதையுமே வந்துட்டு நம்ம க்ளீனே பண்ணல, பால்கனி கிச்சன் இந்த மாதிரி டீப் க்ளீனிங்கே நான் வந்து பண்ணலை. ஸோ இன்றைக்கி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்க்கலாம். இந்த 2 செடியும் அந்த வாஷிங் மிஷின் கேப்பில் வந்து இருந்தது. ஸோ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கீழே சிந்தும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கீழே சிந்தி அதில் போய் அந்த மண்ணெல்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி கரை மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு செடியை நகர்த்திட்டு இந்த வந்து தண்ணி போட்டு கழுவணும். ஸோ அதுக்கு எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு காரணம். நிறைய வந்து லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப நாள் கழித்து. ஸோ அது எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆகிடுச்சுங்க. அதாவது கேமரா வந்து ஃபுல் ஆகிட்டு அதுவே எப்படி ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் மாதிரி ஆகிடுச்சு. என்னடா எல்லா வீடியோவுமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இன்றைக்கி தான் வந்துட்டு, நாளைக்கு வந்து ஆடி அமாவாசை, ஸோ அதான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பால்கனியில் வந்து எப்படியும் மண் சேர்ந்துட்டு தாங்க இருக்கும். ஏன்னாக்கா இது வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்குது, வெளியில் வந்து காரு வெஹிக்கல்ஸ்லாம் போயிட்டுருக்கனால ஸோ இங்கே வந்து மண் சேர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த செடியெல்லாம் நகர்த்திட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போது ஈஸியாக எல்லாமே போயிடுச்சு. சும்மா சாதாரண மண் தான், அப்படியே ரொம்ப நைஸ் மண்ணாக இருக்கும். அப்படியே காற்றுல பறந்து வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அந்த மண் தான். இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம தண்ணி போட்டோம்னா ஈஸியாக கீழே போயிடும். ஸோ இந்த 2 செடி தாங்க இருக்குது, ஆலிவேராவும் கற்பூரவல்லியும் செடி தான் இருக்குது. ஏன்னா சின்ன பால்கனி இல்லைங்களா, ஸோ 2 செடி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எங்கே வாங்கினேன் என்னன்றதை நம்ம சேனலில் நானும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நல்ல வெயிலுங்க. இப்போது டைம் வந்து 11 o'clock இருக்கும். ஸோ நல்ல வெயில். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி செடியை வந்து அந்த சைடே வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த அடுப்புக்கு கீழே வந்து சைடில் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நல்ல பிசு பிசுன்ட்டு ஆயிடுச்சுங்க. ஏன்னா இதுவும் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு ட்ராலி வச்சுருப்பேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஏற்கனவே நல்லா யூஸ் பண்ண ஸ்க்ரப்பு. ஸோ பிசு பிசுப்பாக இருக்கனால ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்கிறேன். கையால் எல்லாம் தேய்க்க முடியலைங்க, கை வந்து வலி. ஸோ அதனால் கால்லையே தேய்ச்சி விட்டுடேன். ஸோ அடுத்து வந்து க்ளீனிங்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கேயும் வந்துட்டு கிச்சன்லேயும் ஹோல் இருக்குது. ஸோ நம்ம தண்ணி போட்டோம்னா ஈஸியாக போயிடும். இது இந்த ட்ராலி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் வைக்க. சைடில் வந்துட்டு கரண்டிலாம் வைக்கிற ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு சிலிண்டர் வர இண்டக்ஷனு. ஸோ இதை வந்து ஒரு கவர் போட்டுட்டால் இதில் வந்து பிசு பிசுப்பு படியாமல் இருக்கும். ஸோ அதனால் கவர் போடுறேன். இந்த கேப்பில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்குகிற கிரேசரி ஐட்டம்ஸ் வந்து அங்கே வைப்பேன். அடுத்து வந்துட்டு இதெல்லாம் ஸ்க்ரப்பர்லாம் எல்லாமே போயிடுச்சுங்க. ஸோ ஸ்க்ரப்பர்லாம் வந்துட்டு ஜிங்க்குக்கு கீழே ஒரு பக்கெட்டில் வச்சுருப்பேன். ஸோ அதான் இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்க்ரப் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன். இந்த ஸ்க்ரப்பை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்க. இது வந்து உள்ளே வந்து ஸ்பாஞ்சு, வெளியில் வந்து ஸ்க்ரப்பு மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது விளக்கி கழுவுறதுக்கு. இதில் வந்து 4 கலர்ஸ் எனக்கு கிடச்சிது, ப்ளூ, ஒயிட், எல்லோ அண்ட் க்ரீன். ரொம்ப நல்லா இருக்குது சாதாரண ஸ்க்ரப்பை விட. ஸோ வந்து இந்த ஷவர் மாதிரி வரணுன்ட்டு நிறைய பைப்ஸ் வந்து நான் வந்து மாற்றிட்டேங்க. ஸோ எதுவுமே சரிப்பட்டு வரமாட்டேங்குது, ஒரு ஷவர் மாதிரி வரமாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் 3rd floor இருக்கனால ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக வருது. அடுத்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நேற்று தோசைக்கெல்லாம் நல்லா சுரண்டி விட்டேன், அதான் இவ்வளோ கருப்பு கருப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, நாளைக்கு வந்து ஆடி அமாவாசை. ஸோ இன்றைக்கே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வச்சு அப்புறமே முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சும்மா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு ட்ரை கிளாத்தில் வந்து தொடச்சிட்டோனாலே சோப்பெல்லாம் போயிடும். ஸோ இந்த அடுப்பு வந்துட்டு துடைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக தாங்க இருக்கும். மேலேயும் ஒரு தொடச்சிட்டோம்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போது ஓமனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து திரும்பவும் ஜூலை 25லேருந்து ஆகஸ்ட் 8 வரைக்கும் ஃபுல் லாக்டவுன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ அரிசி வந்து ஏற்கனவே தண்ணியில் போட்டிருந்தேன், இப்போ ஒரு அரை மணி நேரமாக ஊறிடுச்சு. ஸோ அடுப்பில் ஏற்றியாச்சு. இன்றைக்கி சண்டேன்றனால முட்டை வேக வச்சுருக்கேன். அடுத்தது முட்டைக்கோஸும் கேரட்டும் பொரியல் பண்ணுறேன். கேரட்டை வந்து ஏற்கனவே தாளித்து விட்டு வெந்துட்டுருக்கு. ஸோ முட்டைக்கோஸையும் ஆட் பண்ணிடலாம். நேத்தே வந்துட்டு இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டேன். ஸோ அவ்வளோ தான் எங்களோட லன்ச்சு. அடுத்து வந்துட்டு பூஜா வெசல்ஸும் க்ளீன் பண்ணிடலாம். இது வந்துட்டு விளக்கால் வந்துட்டு போட்டு ஸ்க்ரப்பரை போட்டு ரொம்ப தேய்க்காமல் நான் வந்து இன்றைக்கி வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நான் வினிகர் சேர்க்குறேன். ஏன்னா விளக்கில் வந்துட்டு சாமி இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்கள போட்டு சும்மா போட்டு அழுத்தி ஸ்க்ரப் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வினிகரில் போட்டு வச்சிட்டோன்னா 1 hour 2 hour வந்துட்டு நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம சும்மா தொடச்சி விட்டாலே போதும். வெறும் தண்ணியில் வந்து கழுவிட்டு தொடச்சாலே போதும், ரொம்ப சூப்பராகிடும். நான் இது எல்லாமே வந்துட்டு கேமராவில் எடுத்து வச்சுருந்தேன் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. ஸோ அது எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை காட்ட முடியல, சாரி. ஸோ இது மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணி நான் அதை எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஒரு வாழைக்காலை வந்துட்டு கோலா உருண்டை ட்ரை பண்ணலாம், சரி நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரே ஒரு வாழைக்காய், வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அரைச்சேன். அரைச்சிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து இல்லைங்க, பிரெட் வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு, அதனால் அது வந்து பிரெட் க்ரம்ஸும் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு வெறுமனே போட்டேன். ஸோ வாழைக்காய் கோலா உருண்டை வந்து வாழைப்பூ கோலா உருண்டை மாதிரி இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதனால தான் அதுக்கப்புறமா நான் ஷேர் பண்ணலை தனியாக ரெசிபியாக. ஸோ ஆனால் வந்துட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், நல்லா தான் இருந்தது. ஸோ பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்காது, நல்லா சூப்பராக வந்திருக்கும். இது வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டோங்க ஈவினிங் ஸ்நாக்காக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு எண்ணெயும் குடிக்கல, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆனால் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும், தனியாக ஸ்நாக்ஸாக கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்துட்டு இன்றைக்கி தாங்க லுல்லு போகலான்ட்டு நான் கிளம்பியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இடியாப்பம் மாவு, கொஞ்சம் கிரேசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கணும். அதனால் வந்துட்டு சரி நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். லிஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் லுலுவில் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஏன்னா அமாவாசைக்கும் நாளைக்கு கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அதான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் அமாவாசை ரொட்டீனில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.